நாட்டின் பெரிய கட்சிகளில் ஒன்றான அதிமுக ஜெயலலிதா மறைந்த பிறகு ஓபிஎஸ் மற்றும் சசிகலா என இரண்டு அணிகளாக பிரிந்து செயல்பட்டு வந்தது. ஓபிஎஸ் வசம் 12 எம்எல்ஏக்கள் இருந்த நிலையில் சசி அணியினரே ஆட்சி நடத்தி வந்தனர். சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா சிறைக்கு சென்றுள்ள நிலையில் ஆட்சி மற்றும் கட்சியின் அதிகாரத்தை தினகரன் கையில் எடுத்து ஆட்டி படைத்து வந்தார். இதனையடுத்து ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடா, தேர்தல் ஆணையத்திற்கு லஞ்சம் கொடுக்க முயற்சி போன்ற சிக்கல்களில் தவித்து வந்த நிலையில் தற்போது தினகரனை கைது செய்யவும் டெல்லி போலீசார் சென்னை விரைந்துள்ளனர். இந்நிலையில் அமைச்சர் ஜெயக்குமார், தங்கமணி மற்றும் மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை ஆகியோர் திடீரென மாறி மாறி ஆலோசனையில் ஈடுபட்டு வந்தனர். பின்னர் இரண்டு அணிகளும் ஒன்றிணைந்து செயல்படவும் ஆலோசிக்கப்பட்டது. ஆனால் ஓபிஎஸ் தரப்பில் சசிகலா குடும்பத்தினர் கட்சியிலும் ஆட்சியிலும் இருக்கும் வரை வாய்ப்பில்லை என தெரிவித்தார். தொடர்ந்து நேற்று இரவு நடந்த அமைச்சர்கள் கூட்டத்தில் அதிமுகவிலிருந்து தினகரன் உள்ளிட்ட சசிகலா குடும்பத்தினரை நீக்குவதாக அறிவித்தனர். இந்த அறிவிப்பால் அதிர்ச்சி அடைந்த தினகரன் இன்று மாலை 3 மணிக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களை கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். தற்போது உள்ள சூழ்நிலையில் தினகரனுக்கு 8 எம்எல்ஏக்களே வெளிப்படையான ஆதரவு என்ற நிலை உள்ளது. இன்று மாலை நடக்கும் கூட்டத்தை பொறுத்துதான் எத்தனை பேர் ஆதரவு என்று தெரிய வரும். ஓபிஎஸ் அணியில் தற்போது 12 எம்எல்ஏக்கள் உள்ள நிலையில் இரு அணியினரும் ஒன்றிணைந்தால் ஆட்சி கவிழ வாய்ப்பில்லை. அப்படி தினகரன் தரப்பிற்கு ஆதரவு பெருகும் பட்சத்தில் அதிமுகவை மறைமுகமாக காய் நகர்த்தி வரும் பாஜக தலைமையிலான மத்திய அரசு தினகரனிடம் செல்லும் எம்எல்ஏக்களை வருமான வரித்துறை ரெய்டு, கைது உள்ளிட்ட பல மறைமுக மிரட்டலை விடுக்கவும் தயாராகி வருவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. இந்த பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் ஓபிஎஸ் என்ன முடிவு எடுக்கப் போகிறார்? அதிமுக அம்மானியின் நிலை என்ன? தினகரன் கைது செய்யப்படுவாரா என்பது இன்று மாலைக்குள் ஒரு முடிவு எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.